கொடுக்கப்பட்டது. ஆனால் அவனோடு கூட ஒட்டி வந்ததான லோத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படித்தான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை ஒட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் ஒட்டிக்கொள்ளும். அது ஒட்டிக்கொள்ளும், அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அது நிரம்பி வழியும். நாம் ஆதியாகமத்தில் அதை நாம் பார்க்கும்போது 13 அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கும்போது அவர்கள் இந்த ரெண்டு பேருடைய சொத்துக்களை பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 13:6 அவர்கள் ஒருமித்து 5 ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. சும்மா துணைக்கு கூடி வந்த லோத்தையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அவனுக்கும் நிறைய ஆடு மாடுகள் கூடாரங்கள் எல்லாம் அவனுக்கு மிகுதியாய் இருந்தது. எந்த அளவுக்கு இருந்தது என்றால் பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு அவர்களுடைய பொருட்கள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ராஜா மாதிரி ஆயிட்டான் லோத்து. ஆனால் இந்த 13 அதிகாரத்தில் இந்த பிரச்சனை வந்தபடியினாலே இந்த ஆபிராமும் லோத்தும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அதற்கு பிறகு பின்பாக வருகிற வசனங்களிலே நாம் பார்த்தோம். 15 அதிலே 2 வசனம் அதிலே வாசித்தோம். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். சரி, லோத்து போயிட்டான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டிலேயே வளர்ந்த ஒரு வேலைக்காரனுடைய பிள்ளை அவன் தான் எலியசர். அந்த எலியசரை எடுத்து இவன் தன்னுடைய வளர்ப்பு மகனாக அவன் கருதி தன்னுடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் அவன்தான் உரிமையாளன் என்பதை போலத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறான். எனக்கு அவன்தான் என்னுடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் சொந்தமாக ஆகப்போகிறான் என்று சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இல்ல, உன் வீட்டில பிறந்த பிள்ளைதான் உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான், உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவன் உனக்கு சுதந்திரவாளியாவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சரின்னு சொல்லிட்டு பின்பாக வருகிற அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 16 அவனுடைய மனைவியாகிய சாராய், அவள் நீர் இந்த எகிப்தில் இருந்து நாம் அழைத்துக் கொண்டு வந்த இந்த அடிமை பெண், இந்த சாராய்க்கு உதவி செய்வதற்காக வேலைக்காரியாக ஒரு பிள்ளை, அவள் தான் ஆகார். அந்த ஆகாரை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆபிராமுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறாள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், லோத்து உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் வீட்டிலே வளர்ந்து பிறந்து வளர்ந்த எலியேசர் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவன், உனக்கும் சாராய்க்கும் பிறந்த பிறக்க போகிற அந்த கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் திட்டவட்டமாக அவனுக்கு பேசுகிறார். இப்ப 2 அவன் தேவனுடைய வார்த்தையை அவன் மீறிவிட்டான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். லோத்தை தன்னுடைய பிள்ளையாக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். 2 எலியேசரை தன்னுடைய பிள்ளையாக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த 2 அவன் ஒரு தவறு செய்து விட்டதை போலத்தான். இப்பொழுது 3 இந்த ஆகாரின் மூலமாக இஸ்மவேல் என்கிறதான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். ஆனால் அந்த இஸ்மவேல் பிறந்து அவன் பெரியவனான போது இந்த ஆகார் அந்த சாராயை எஜமானியை அற்பமாய் எண்ணினபடியினாலே சாராய் அவளை கடுமையாய் நடத்துகிறாள். பின்பு இந்த வேலைக்காரியை இந்த அவனுடைய பையனையும் நீர் தூர அனுப்பிவிடும் என்று சொல்லி அவள் கேட்டுக்கொள்கிறாள். அவன் கர்த்தரிடத்திலே கேட்கிறான். ஆபிராம் கர்த்தர் அவன் சொல்றபடி சாராய் சொல்றபடி கேள் என்று சொன்ன போது
இந்த இஸ்மவேலை அனுப்பிவிடுகிறான். அந்த இஸ்மவேல் தான் இன்றைக்கு அரபு நாடுகளிலே இருக்கிறதான அந்த முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்மவேல். அன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு பாருங்க, தேவனுடைய சந்ததிக்கும் மாம்சீக சந்ததிக்கும் ஒரு முரண்பாடு. ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே உன் வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அதனால இன்றைக்கு நடைபெறுகிற உலகம் முழுவதும் நடைபெறுகிற யுத்தங்களை பார்க்கும் போது பேட்டில் பிட்வீன் தி சீட்ஸ், வித்துகளுக்குள்ளே இப்ப சண்டை நடக்குது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதேதான். அந்த வேர்ல்டு ஹிஸ்டரியை நீங்க பார்த்தீங்கன்னா நன்றாக புரிகிறது. அது தேவனுடைய சந்ததிக்கு விரோதமாக பிசாசு அவனுடைய சந்ததியை பெருக செய்து பலுக செய்து, தேவனுடைய சந்ததி ஒருத்தருக்கு ஒரு மனைவியா, நீ பரவாயில்ல, நீ நாளை 4-5 கூட கட்டிக்கோ, பிள்ளைகளை நீ பெற்று தள்ள வேண்டும், பெருக்க வேண்டும், பெருக வேண்டும் நாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கோட்பாடே அதுவாக இருக்கிறது அந்த இஸ்மவேலர். ஆகையினாலே நீங்கள் அந்த இஸ்மவேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்மவேலுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்கள். ஆனால் தேவனுடைய சந்ததியில வந்த ஈசாக்கு, அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. அப்ப இவன் 2 பத்துக்கிறதுக்குள்ள அவன் 12 பத்து தள்ளிட்டான். அப்போ இந்த சர்ப்பத்தின் வித்து உலகம் முழுவதும் தீவிரமாக பரவிக்கொண்டு இருக்கிறது. உலக நாடுகளே கண்டு அஞ்சுகிற அளவிற்கு இது ஜனத்தொகை பெருகிக் கொண்டே இருக்கிறது. தீவிரவாதங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய கை வல்லமையை நம்பி அவன் துஷ்டனாயிருப்பான், அவன் முரடனாயிருப்பான் என்று இஸ்மவேலை குறித்து கர்த்தர் இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அவன் எப்போதும் பட்டயத்தோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இஸ்மவேலை குறித்து. அப்ப இஸ்மவேல் தான் தன்னுடைய சந்ததி என்று ஆபிராம் நினைத்துக் கொண்டு 3வது முறையும் அவன் தவறு செய்து விட்டான். ஆனால் தேவனுடைய சர்வ வல்லமை எவ்வளவு பெரிது, அவருடைய கிருபை எவ்வளவு பெரிது என்று பார்த்தால், எவ்வளவுதான் மனிதன் தவறு செய்தாலும் அதை எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிட்டுட்டு அதையெல்லாம் மேற்கொண்டு விட்டு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அளவிற்கு தேவனுடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எவ்வளவுதான் நம்ம மதியீனத்தினாலே, நம்முடைய புத்தி இன்மையினாலே நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னாலும், திருப்பி அதை ரீஅலைன் பண்ணி சரியாக தேவனுடைய சித்தத்திற்கு செய்வதற்கு தேவன் நம்மை திருப்பி கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம், யோபு 42. இரண்டாம் வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று என்பதை அறிந்திருக்கிறேன். இங்கே நம்ம பார்க்கிறபடி தேவன் செய்ய நினைத்ததை யாரும் தடை செய்ய முடியாது. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், எங்கள் சபையில் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவன் செய்ய நினைத்தது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அப்ப இங்கே இந்த ஆபிராம் 3 முறை அவன் தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகி போனதை போல தோன்றுகிறது. ஆனால்
தேவன் சரியான பாதைக்கு அவனை கொண்டு வருகிறார். கார்ல நம்ம அமெரிக்கா பெரிய போன்ற மேலை நாடுகளில் எல்லாம் காரு வாங்கும் போதே அதுல ஜிபிஎஸ் என்றதான ஒரு கருவி இருக்கிறது. நம்முடைய இப்ப நம்ம செல்போன்லயும் அது இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா மேப்பு கூகுள் மேப்ல போட்டோம்னு சொன்னா அந்த இடத்திற்கு போக வேண்டிய ரூட்டை வந்து அது நமக்கு காண்பித்து கொடுத்துரும். அதை கார்லயே நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த ஜிபிஎஸ் கருவியில ஒரு லேடி வாய்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ இங்க இருந்து 20 மீட்டர் போய் ரைட்டில் வலது பக்கம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லும். அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது 100 மீட்டர் தாண்டி இடது பக்கம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும். இப்படியே அது சொல்லிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த லேடி வாய்ஸ் வந்து உலகம் முழுசும் அது இதே மாதிரிதான். இப்போ இங்கேயாவது நம்ம ஊர்லயாவது இப்ப ஒரு வழியை தவற விட்டுட்டோம் சொன்னா அடுத்து பக்கத்திலேயே நம்ம இல்ல அங்கனக்குள்ளே ஒரு யூ-டர்ன் எடுத்து திரும்பி வந்துடலாம். ஆனா பல மேலை நாடுகளிலே எல்லாம் அப்படி கிடையாது. யூ-டர்ன் எடுக்க முடியாது. ஒரு இடத்தை தவற விட்டுட்டோம்னு சொன்னா ஒரு இடத்துல லெப்ட் எடுக்க வேண்டியதை நம்ம எடுக்கலன்னு சொன்னா யூ-டர்ன் எடுக்கவே கூடாது. ஏன்னா பின்னாடி வர்ற வண்டி எல்லாம் ஃபாஸ்டா வந்துகிட்டே இருக்கும். அவன் வந்து இடிச்சுட்டு போயிடுவான். மேற்கொண்டு அது ஒன் வே மாதிரி எல்லாமே. அதனாலே அந்த இதை விட்டாச்சுன்னு சொன்னா அடுத்த கட்டிங் எங்க வருது என்று பார்த்து அதுக்குள்ள அந்த ஜிபிஎஸ் ஒர்க் பண்ணி வேற வழியை காண்பிக்கும். அடுத்து வர்ற லெப்ட்ல நீங்க திரும்புங்க அப்படின்னு சொல்லி திரும்பி இன்னொரு கா லெப்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டைரக்ஷன்ல அது சொல்லிட்டே இருக்கும். எத்தனை முறை தப்பு பண்ணினாலும் அந்த ஜிபிஎஸ் கருவி வந்து ஒரு நாளும் கடிந்து கொள்ளவே செய்யாது. எத்தனை தடவை உனக்கு சொல்லிட்டே இருக்கிறேன், உனக்கு அறிவு இல்லை, லெஃப்ட்ல திரும்ப சொன்னா ரைட்ல திரும்புறிய நீ அப்படின்னு சொல்லி சொல்லவே சொல்லாத. அது 10 முறை தர நீங்க தப்பு பண்ணாலும் சரி, அதை விட்டுட்டு வழியை விட்டுட்டு நீங்க போயிட்டாலும் சரி, அது கரெக்டா திருப்பி அது ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ணி திருப்பி இந்த வழி எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். பாருங்க, உலக பிரகாரமான ஒரு கண்டுபிடிப்பு. அதுவே 10 முறை நம்ம தப்பா பண்ணினாலும் அது கொஞ்சம் கூட சோர்ந்து போகாதபடி திருப்பி திருப்பி வழியை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க போய் சேர்ற வரைக்கும், கடைசியா யுவர் டெஸ்டினேஷன் இஸ் அரைவ்ட் அப்படின்னு சொல்ற வரைக்கும், நீங்க சேர வேண்டிய இடம் வந்து சேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்ற வரைக்கும் அது வழியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை பார்க்கிலும் நம்முடைய தேவன் அன்பு நிறைந்தவராய், கிருபை நிறைந்தவராய், ஞானம் நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒருவேளை நம்ம அந்த வாய்ப்பை, ஐயோ நம்ம தவற விட்டோமே, அந்த வாய்ப்பை சரியான சான்ஸ் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த வாய்ப்பை நம்ம விட வேண்டியது தேவனுடைய சித்தமா இருந்திருக்கலாம். ஏனென்றால் இன்னொரு பெரிய வாய்ப்பிற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே அவனை போடுகிறார்கள். கொஞ்ச நாள் சிறைச்சாலையில இருக்கிறான். அங்கேயும் கூட கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். சிறைச்சாலையிலே மற்ற கைதிகளுக்கு அதிகாரியாய் இருக்கும்படியாக அவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அப்பொழுது பார்வோன் ராஜாவுடைய பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ரெண்டு பேரும் ஜெயிலில் போடப்படுறாங்க. அவர்களை பார்த்து யோசேப்பு கேட்கிறான், உங்கள் முகங்கள் துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்கிறான். இருக்கிறது ஜெயிலு, ஜெயில எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாரும் துக்கத்தோட தான் இருப்பாங்க. இவனுக்கு யோசேப்புக்கு ரொம்ப ரொம்ப துக்கமா இருந்திருக்கணும். ஏன்னு சொன்னா இவனை அநியாயமா குற்றம் சாட்டி இவனை வந்து ஜெயில போட்டிருக்கிறாங்க. அதனால இவன் தான் உண்மையில சொல்ல போனா ரொம்ப துக்கமுகமா இருக்கணும். ஆனா இவன் மற்றவர்களை குறித்து விசாரணை உள்ளவனாக, விசாரிக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். அப்போ அவர்கள் சொப்பனம் கண்டபடியினாலே அந்த சொப்பனத்தை அவன் தெரியப்படுத்துகிறான். தெரியப்படுத்தினபடி பானபாத்திரக்காரனை 3 நாட்களுக்குள்ளாக உயர்த்தி மறுபடியுமாய் பார்வோனின் அரண்மனையிலே அவனை வேலைக்கு உன்னை வைப்பார்கள் என்று சொல்லுகிறான். சொப்பனத்தை மொழிபெயர்த்து சொல்லுகிறான், வியாக்கியானம் பண்ணுகிறான். அப்பொழுது இன்னொரு காரியத்தையும் சொல்றான், நீ அப்படி உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கப்பா, நான் தேவையில்லாம இங்க மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறேன் சிறைச்சாலையிலே.
அபாண்டமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நீ உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்னை நினைத்துக் கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்றான். கட்டாயமா நான் நினைச்சுக்கிறேன், அதை விட என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு போறான். அப்புறம் போய் பார்த்தா மறந்தே போயிட்டான், பானை பாத்திரக்காரன் மறந்தே போயிட்டான், உயர்த்தப்பட்டிருக்கும் போது மறந்தே போயிட்டான். 2 வருஷம் கழிச்சு பார்வான் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். சொப்பனம் அப்படின்னு சொல்லி வரும்போதுதான், அப்போ எகிப்தில் இருக்கிறதான சகல சாஸ்திரிகளும் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியாமல் போய்விட்டது. அப்பதான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, ஒரு எபிரேயன் யோசேப்பு என்று ஒருவன் ஜெயிலில் இருக்கிறான், அவன் சொப்பனத்தை வியாக்கியானம் செய்வான் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சுதான் அவனுக்கே ஞாபகத்துக்கு வருது. இப்போ இதை நாம் இப்படி பார்க்கலாம், ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரன் நான் இன்னைக்கு வாழ்வுக்கு வந்ததற்கு காரணமே யோசேப்பு தான், அதனால அவனை விடுதலை ஆக்கணும் ராஜா, அவன் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா ஒருவேளை யோசேப்பு உடனே விடுதலை ஆக்கப்பட்டிருக்கலாம். அவன் விடுதலை ஆக்கப்பட்டிருந்தால் என்ன செய்து கொண்டிருந்திருப்பான்? அவன் ஏற்கனவே அவன் ஒரு அடிமை, எபிரேய அடிமை. போத்திபாரின் வீட்டிலே அவன் அடிமையாக வேலை பார்த்துக் கொண்டிருந்ததை போல இன்னொரு வீட்டிலே, ஏதாவது ஒரு வீட்டிலே அவன் வேலை பார்த்துக் கொண்டுதான் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த அளவிற்கு உயர்வு அவனுக்கு கிடைத்திருக்காது. அப்ப எல்லாமே சகலமும் கர்த்தர் எல்லாவற்றையும் வேதத்திலே நாம் வாசிக்கிறபடி பிரசங்கின் புஸ்தகம் 3 அதிகாரம் பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இங்கே நம்ம பார்க்கிறபடி கர்த்தர் எல்லாவற்றையும் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த யோசேப்பை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தபடியினாலே இந்த தேசம் முழுவதும் பார்வோனுக்கு அடுத்தபடியாக விசாரிக்கப்பட வேண்டும், இந்த தேசத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் யோசேப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன் எகிப்தின் மேல அவ்வளவு கரிசனை அவருக்கு அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 13 அதிகாரத்திலே இந்த யோசேப்பனுடைய கொள்ளு தாத்தா, அதான் ஆபிரகாம், யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு, யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கு, ஈசாக்குடைய தகப்பன் ஆபிரகாம். அப்ப கொள்ளு தாத்தா, இந்த கொள்ளு தாத்தாவை ஆபிரகாமை எகிப்தில போயிருந்த போது பார்வோன் ஆசீர்வதித்து அனுப்புகிறான். பரதேசியா இருந்த அந்த ஆபிரகாம ஏராளமான பொன்னு வெள்ளி எல்லாம் கொடுத்து அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து அவனை சீமானாக்கி விடுறான் பார்வோன். அப்போ உங்க கொள்ளு தாத்தா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த பார்வோன் காரணமா இருந்தபடியினாலே இப்பொழுது அவனுடைய சந்ததி நீ. ஏனென்றால் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, அதை நாம் வாசித்தோம் ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே 2:3, 3 வசனத்திலே பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்குள்ளே சகல நாடுகளும், தமிழிலே ஜாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதினா நமக்கு தமிழ்ல இருக்கிற ஆட்களுக்கு புரியாது, என்ன பைபிள்லயும் அப்ப ஜாதி இருந்திருக்குதா, இங்க ஜாதிகள்லாம் இருக்குதே, தேவரு, நாயக்கரு, கோனாரு, முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாதிகள் இருக்கு, அந்த ஜாதியை நினைச்சுக்கிற கூடாது. இந்த ஜாதி இல்ல, இங்க வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே ஆங்கிலத்திலே அதை இங்கிலீஷ்ல பார்க்கும் போது நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, நாடுகள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் அந்த ஆபிரகாமனுடைய 3வது தலைமுறையிலே அவர் நிறைவேற்றுகிறார். இந்த யோசேப்பை எகிப்து முழுவதற்கும், 7 ஆண்டு காலம் அவர்கள் பஞ்சத்தில் இருந்த போது பஞ்சத்தில் அந்த தேசத்தை போஷிக்கும்படியாக மாத்திரமல்ல, எகிப்து அந்த நாட்களிலே வல்லரசாக இருந்தபடியினால் அநேக நாடுகள் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தது, அதனாலே வளம் பெற்றுக் கொண்டிருந்தது, ஆகையினாலே அந்த நாடுகளும் பஞ்சத்திலே பாதிக்கப்பட்டது.
அப்படிப்பட்ட நாடுகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும்.